இன்றைய ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம், இன்று முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை கறுப்பு ஜூலை நினைவு தினத்தை முன்னிட்டு ஒரு நினைவு தினத்தை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த வேளை, அரச பயங்கரவாத இராணுவ போலீஸாரை கொன்று அதுக்கு எதிராக செயற்பாட்டு ரீதியாக இணைந்தவர்களை தாக்குதல் நடத்தியதற்கான ஒரு கண்டன அறிக்கையை விடும் முகமாக யாழ்ப்பாணத்திலிருந்து கருணநாதன் இளங்குமரன் ஆகிய நான் இலங்கை மின்சார சபையின் வடமாகாண தலைவராகவும், அதே நேரம் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயற்பாட்டாளராகவும் இந்த இடத்தில் நான் கண்டன அறிக்கையை விடும் முகமாக அதற்கான தெளிவூட்டல் ஒரு அறிக்கையை சொல்லும் முகமாக இந்த ஊடக சந்திப்பை இன்று மேற்கொண்டுள்ளேன். அதே நேரம் கேகேஎஸ் அமைப்பாளராகிய வடமாகாண அமைப்பாளராகிய பிரகாஷ்ராஜ் அவர்களும், அதே நேரம் முகிலன் அவர்களும், கோயம்புத்தூர் அமைப்பாளராகிய ரூபன் அவர்களும் இந்த இடத்தில் கூடியுள்ளோம். அதே நேரம் ராமலிங்கன் சந்திரசேகரன் தோழர் அவர்களும் இந்த இடத்தில் வந்திருக்கின்றனர். இதை நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கான காரணம், இன்று எடுத்துக்கொண்டால் இந்த நாடு இந்த நிலைக்கு சென்றதற்கு காரணம் இனவாதமும் ஒரு காரணம். அந்த இனவாதத்துக்கான ஒரு மூல காரணமாக வெடித்ததற்கு காரணம் கறுப்பு ஜூலை. கறுப்பு ஜூலை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு கரும்புள்ளி. இந்த நாடு பின்னோக்கி நகர்ந்ததற்கு, பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்ததுக்கும் இந்த நிலை. இன்றுடன் அந்த நினைவினால் 40 ஆண்டுகள் கடந்துள்ளது. 40 ஆண்டுகள் கடந்துள்ளது. அதன் நிமித்தமாக இப்படியொரு இனவாத செயற்பாடு இனிமேலில் நடப்படக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு இளைஞர் ரீதியாக மக்களை தெளிவூட்டும் முகமாக ஜேவிபியின் சோசியலிச இளைஞர் சங்கத்தினால் நாடு ரீதியில் மக்களை தெளிவூட்டும் முகமாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து போலீஸாரிடம் அனுமதி பெற்று துண்டு பிரசுரங்களை நாடு ரீதியில் நாங்கள் கொடுத்திருந்த வேளையில், அதே நிமித்தமாக வவுனியாவிலும் ஒரு சிறிய ஏற்பாட்டம் செய்து துண்டு பிரசுரத்திலே மக்களை தெளிவூட்டியிருந்தோம். அதே நேரம் ஜாழ்ப்பாணத்திலும் தெளிவூட்டலை மேற்கொண்டிருந்தோம். அதே நேரம் ரிங்கோவிலும் தெளிவூட்டல், மென்னாரிலும், அப்படி சகல பிரதேசங்களிலும் சென்று இளைஞர்கள் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் தலைமையில் எல்லாடாமும் சென்று தெளிவூட்டலை மேற்கொண்டிருந்த வேளையில், அதன் ஒரு நிமித்தமாக கொழும்பில் நாங்கள் ஒரு தெளிவூட்டல் முகமாகவும், அதே நேரம் கலாச்சார ரீதியாகவும் ஒரு ஜூலை கலவரம் இனிமேலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்ற ரீதியில் தெளிவூட்டும் முகமாகவும் ஒரு நடைப்பயணியை மேற்கொண்டு விகாரமைக்கு வந்த வேளையில், அரச பயங்கரவாதம் இராணுவம் போலீஸாரின் அடக்குமுறையை பயன்படுத்தும் முகமாக அன்று நீர்த்தாரகையும், அதே நேரம் விகாரமேவி பூங்காக்கள் உள்நுழைந்து இராணுவத்தினரும் போலீஸாரும் தாக்குதல் நடத்தி சோசியலிச இளைஞர் சங்கத்தில் அது சுகமாக போராட்டம் நடத்த வேளையில் தாக்குதலை நடத்தியிருந்தார். அதுக்காக நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு கண்டன அறிக்கையை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் விடுகின்றோம். ஏனென்றால் இது ஒரு நினைவு தினம். சுருக்கமாக சொன்னால், 1981 ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் எரித்தது. அதன் ஒரு கட்டமாக தமிழ் மக்களுக்கு அன்று தொடக்கம் இன்று வரை அதுக்கான நீதியும் கிடைக்கவில்லை. 97,000 அரிய புத்தகங்கள் அழிக்கப்பட்டன. அதன் அடுத்த கட்டமாக எடுத்துக்கொண்டால், 1983 ஆம் ஆண்டு கலவரம் ஒன்று நாட்டில் அரங்கேற்றப்பட்டது கொழும்பில். அதன் நிமித்தமாக நாடு ரகிய ரீதியில் 7 நாட்கள் இந்த கலவரம் நீடித்தது. அன்று மவுனியாகவும் ஜிஆர் ஜெயவத்னவும் அவரது மருமகன் ரணில் விக்ரமசிங்கவும் அவருடன் காமனி திசாநாயக்க அப்படி பல அமைச்சர்களின் நெறிப்படுத்தலில் இந்த கலவரத்தை காட்டு மிராண்டித்தனமாக கொன்று சென்று தமிழ் மக்களை கொன்று குவித்தனர். கொழும்பில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். 500க்கு மேற்பட்ட பெண்கள் மானவங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். 500க்கு அதிகமான இளைஞர்கள் காணாமல் போயினர். எங்கே என்று தெரியாமல் எரித்து சாம்பலாக்கிவிட்டார்கள். இப்படி ஒரு கரும் புள்ளியை இந்த நாட்டுக்கு விட்டு சென்ற ஜிஆர் ஜெயவத்தன அவரின் இருந்த அமைச்சர்கள் என்ன காரணத்துக்காக தங்களுடைய அதிகாரத்தை தன் வசம் வைத்திருப்பதற்காக கறுப்பு ஜூலியை ஒரு அரங்கேற்றி தங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற, அதே நிமித்தம்தான் இன்று ரணில் விக்ரமசிங்க செய்கிறார். தேர்தலை பிற்போடுகிறார், ஜன உரிமையை மறுக்கின்றார். அதன் நிமித்தமாக
என்று எடுத்துக்கொண்டால் குருந்தூர் மலை விகாரை, அப்படி எல்லாடகம் விகாரைகளை கட்டி இங்கேயிருந்து அந்த இனவாத குப்பையை திருப்பியும் மீள எழுப்பும் முகமாக செயற்படுவதனால் அதற்காக தெளிவூட்டும் முகமாக சகல இடங்களிலும் மேற்கொண்டிருந்த வேளையில் மக்களை தெளிவூட்ட வேண்டிய கடற்பாடு சோசியலிச இளைஞர் சங்கத்துக்கு உண்டு. ஏனென்றால் இனிமேலும் ஒரு கறுப்பு ஜூளை ஏற்படக்கூடாது, அதில் நாங்கள் பட்ட அனுபவங்கள் இருக்கின்றன. இதில் எடுத்துக்கொண்டால் கறுப்பு ஜூளையில் இந்த அரசியல்வாதியும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல்வாதியின் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கா? இல்லை, சாதாரண மக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. எதிர்காலத்தில் அப்படி ஒரு இனவாதம் ஏற்படுமா இருந்தால் நாங்கள் எடுத்து பார்த்தால் அரசியல்வாதிகளின் பிள்ளை பாதிக்கப்பட போவதில்லை. அதே நேரம் தமிழ் அரசியல்வாதிகளின் பிள்ளையும் பாதிக்கப்படவில்லை, சிங்கள அரசியல்வாதிகளின் பிள்ளையும் பாதிக்கப்படவில்லை. அவர்களுக்கு அந்த இனவாதத்திலிருந்து தாங்கள் இருப்பை தக்க வைப்பதற்கான செயற்பாடு தான் இன்று நடைபெறுகிறது. அதற்காக நாங்கள் இலங்கை ரீதியாக மக்களை தெளிவூட்டி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் மக்கள் மத்தியில் நாங்கள் சென்று தெளிவூட்டினால்தான் மக்கள் ஒரு இனிமேலும் சதாகாலம் இனவாத வேலையில் இல்லாமல் நாட்டை ஐக்கியப்படுத்தும் முகமாக நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தை 2008 ஆண்டிலிருந்து சோசியலிச இளைஞர் சங்கத்தால் சகோதரத்துவ தினத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக இன்று 1983 கலவரம் 40 கடந்துள்ளன. அதன் ஒரு நிமித்தமாக நாங்கள் இன்று அதை தெளிவூட்டும் முகமாகவும் இனி இது நடைபெறக்கூடாது என்ற முகமாகவும் தமிழ் சிங்களம் மக்கள் அனைவரும் ஒன்றுதென்று சகோதரத்துவ தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கும் முகமாகவும் தெளிவூட்டும் முகமாக நடைபயணியை செய்கின்றோம். அதை நீங்கள் சொல்லலாம் வாகனங்களுக்கு இடையூறு நடைபயணி. ஆனால் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது கொழும்பில் சனன மாட்டம் இருக்காது, வாகனம் இருக்காது. அப்படி இருந்த வேளையிலும் இந்த நினைவு நாளை எதிர்க்கும் முகமாக ரணில் ராஜபக்ச அரசாங்கம் காடையர்களை அரச பயங்கரவாத காடையர்களை ஏவி அடித்து நீர்ப்பாறையை விநியோகித்து வியாரத்தை பார்க்குக்குள் வந்து தாக்குதலை செய்து சென்றுள்ளனர். அதன் முகமாக இது இனிமேல் நடைபெறக்கூடாது, இதற்காக தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் ஒரு இனவாதம் நாட்டில் வரக்கூடாது. அதன் நிமித்தமாக நாங்கள் தமிழ் உணர்வாளர்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறோம், இதற்கு எதிராக நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன அறிக்கையிலையும் விட வேண்டும் என்று நான் வேண்டுகொள்கிறேன். அதே நேரம் இந்திய அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கும் வேளையில் இந்த நிலைமைக்கு எதிராக இந்திய அரசாங்கமும் இந்திய வெளியுறவுத்துறையும் இதற்கு எதிராக ரணிலுக்கு ஒரு அழுத்தம் பிரிவிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக இந்தியா குரல் கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படியான சிறு அசம்பாவிதத்துக்கும் இந்திய அரசாங்கம் குரல் கொடுக்காமல் இருந்தால் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் இன்னும் இனவாதத்தை தூண்டி தமிழ் மக்களின் மத்தியில் பிரிவினையும் ஏற்படுத்தி சிங்கள மக்கள் மத்தியும் பிரிவினை ஏற்படுத்தி சதாகாலம் அடுத்த பிரிவினைக்கு செல்ல இடமளிக்கக்கூடாது. அதற்காக இந்திய அரசாங்கத்திடமும் நாங்கள் வேண்டிக் கொள்வது இந்த 83 நினைவு 40 நினைவு நாளுக்கு இந்த நாளில் நடைபெற்ற தருணத்தில் அதற்கெதிராக இந்திய அரசாங்கம் ரணில் அரசாங்கத்துக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.